ஆமாம். ஹாய்டா, கம் தண்ணி உட்கார். தண்ணியா? ஆமாம். இந்த தண்ணியை குடிக்கும் போது இந்த மிச்சரியும் சேர்த்து சாப்பிடணும். ம், சாப்பிட்றியா? இந்தா சாப்பிடு. பார்கவ், மின்மணி நீ வெளியே போய் வெயிட் பண்ண. ஓகே பார்கவ். முறுக்கு குழந்தடா, நான் கூட தான் சின்ன குழந்த, என்னை பத்தி தெரியாத உனக்கு. போ போ, முறையா போயிட்டே இருப்போ, வீடெல்லாம் காலி பண்ண முடியாது. என்னாச்சுங்க? பிராண்டியா? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? யாராவது பெரிய ரவுடி கிட்ட கூட்டு போக முடியுமா? யாராவது பயங்கரமா வீட்டா ஸ்ட்ராங்கா ஒரு ரவு. யாரா சின்ன பண்ணுக்கு சார கூட்டுது? நீயா? நீயாடா? சோப்பு கொடுத்தா ஒருத்தர் போட்டிருப்பாரு. அவரா? தெரியுது. இவரா? நான் முறையிற வர்ற, நான் தான் குத்தேன். நான் சரகு மட்டும் இல்ல, மிச்சரியும் சேர்த்து குத்தேன். வீட்டை காலி பண்ணணும். காசு கொடுத்தா காலி பண்ண போறேன்டா. ஏண்டா டேய், எவ்வளோ? கம்மி தான்டா, 50 லாக்ஸ் நான் தரேன். நாளைக்கே காலி பண்ணு கண்மணே. அம்மா டேய், வலி தானே, ஏறடா டேய், மூதுல வலி தானே. ஐயோ அம்மா, குழந்தை கிட்ட போய் எப்படா? கண்மணே, பாருங்க, விட்ட சாரி சொல்ல சொல்லுமா? அப்புறம் ஏய், நாளைக்கு கால வீடையும் காலி பண்ணிடுறமா. டேய் டேய், குற்றதெல்லாம் வாந்தி வந்துட போடுறதுல இறங்க டேய், முடியலப்பா டேய், சொல்லடா, இறங்க சொல்லடா டேய், டேய் வெளியிடுறா டேய், சொல்லா கேளுடா டேய். என்ன கண்மணி, எப்பவுமே பக்கத்துல இருப்பாரா? அக்கம் பக்கம் எங்கேயும் போக மாட்டாரா? என்ன அப்ப பாத்துக்கிறேன். நீ உன்ன இவன் எப்பவுமே என் கூடவே என் பக்கத்திலேயே இதே மாதிரிதான் இருப்பான். என்ன ரம்பு? பார்க்கலாம் பார்க்கலாம், கூடவே இருக்காரா இல்ல வேற எங்கன்னா கூட எடுத்துக்கிட்டு போறாரான்னு. கவுண்டர் கொடுக்காம போயிடலாமா? உங்களுக்காக சண்டையும் போட்டோன்னு இவர் தான் உங்களுக்கு கரெக்ட்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படிதானே? ஒரு நாள் டூ ஹவர்ஸ் பேக்கேஜ் புக் பண்ணிக்கிங்க, குழந்தைங்க வரலையா? ஒரு டிரைவ் போகலாமா? டிரைவா? எங்கே? ரெண்டு மணி நேரத்துலன்னு இந்தியாவை சுற்றி பார்க்க முடியும். வாங்க போகலாம். ஓ, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் போயிடுங்க. லெஃப்ட் இல்லைங்க, லெஃப்ட் இல்லை, ரைட். எங்க லெஃப்ட்டுங்க? லெஃப்ட் போனால் தான் வெளியே போக முடியுங்க. இல்லைங்க, ரைட் போங்க.
ரைட். இப்போ ரைட் தானே? ரைட். புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன திடீர்னு டிரைவ் போகலான்னு, அதுவும் இவ்வளோ தூரம்? சும்மா தான், அப்படியே வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன் கூட பேசிட்டு அப்படியே ஒரு டிரைவ் போகலான்னு தோணுச்சு. அப்படியா, வாங்க. அவங்கள ஆஃப் பண்ணிறதுக்கு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சி உட்கார வச்சு அவங்க மடியில் படுத்துப்பேன். உடனே எங்கள் அப்பா வந்துடுவார் காலம் கீழ. ரொம்ப சுகமாக இருக்கும்ல, சுகத்தில் எல்லாத்தையும் மறந்து அப்படியே தூங்கிடுவேன். கொஞ்ச நேரம் எந்த கவலை இல்லாமல், எதை பற்றி யோசிக்காம. உடனே அவங்க என்ன திரும்ப பண்ணுவாங்க, நைஸாக பக்கத்தில் வந்து கல்யாண பேச்சு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நான் கண்ணு மூடிட்டு அப்படி தூங்குற மாதிரி நடிச்சுட்டே இருப்பேன். பேச எங்க வந்து பாருங்க, குடும்பம் வந்துட்டு பாருங்க, குடும்பம் வந்துட்டு பாருங்க, குடுதா பண்ணிட்டு பாருங்க, குடுதா உங்களுக்கு பண்ணி பண்ணி தெரிய பாருங்க, தெரிய பாருங்க, பாருங்க 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 எப்படி இருக்கு பாருங்க, குடுதா. ஆமாங்க, குளிர்த்து வந்துட்டோம். என்னடா, ரெண்டு மணி நேரத்தில் அழகாக இந்தியாவே சுற்றி காமிச்சிட்டேன். நாலு மணி நேரம் பேக்கேஜ் போட்டதுன்னா உலகத்தை சுற்றி காட்டிருப்பேன். பண்ணாலும் பண்ணுவேன். என்னங்க நீங்கள், நீங்களோட பொசுக்கு 50 லட்சம் எடுத்து கொடுத்துட்டீங்க, என்ன எதுவும் கொடுக்க கேட்கல? 50 லட்சம் அது விடுறம்போ. I love you. Huh? I love you. சொல்றது ஈஸியா கஷ்டமா? நானும் யாருக்கும் சொன்னதில்லை, யாரும் எனக்கு சொன்னதில்லை, அதனால எனக்கு தெரியாது. I love you. I love you-ன்னு சும்மா ஒரு அன்பா சொல்லிடலாம், அது ஈஸி. ஆனால் நிஜமா ஃபீல் பண்ணி சொல்றது ரொம்ப கஷ்டம். அது வேற, ஒரு பொண்ணா நிஜமா சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் டன்னு கணக்கில் நம்பிக்கை, கிலோ கணக்கில் ஆசை, கிராம் கணக்கில் பயம் கலந்துருக்கும். இதுக்கப்புறம் இந்த வார்த்தையை யாருக்கும் சொல்ல தேவைப்படாதுன்னு தோணும்போது, உயிர் போகிற வரைக்கும் இவன் கூடவே இருப்பான்னு தோணும்போது அப்போ தான் சொல்ல வரும். ஆக்சுவலி சொல்கிறத விட சொல்ல தோண வைக்கிறது தானே ரொம்ப கஷ்டம். நீ தோண வைக்கிற, உன்னை பார்த்து சொல்லணும்னு தோணுது. உன்னை லவ் பண்ணா கரெக்டாக தான் இருக்கும்னு தோணுது. நல்ல சகனம்.
ஆள் மானிரமா இருந்தாலும் ஓகேதான், கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாலும் ஓகேதான். என் லைஃபோட மிஸ்ஸிங் பீஸ் நீ தான் ராம்போ. லவ் யூ. போதும். ஐ லவ் யூ ராம்போ. ஈஸியாக தான் இருந்தது. மேபி நீயா இருந்ததால ஈஸியாக இருந்தது என்னமோ. குடி சும்மா எப்ப பார்த்தாலும் காலி ஆனதுக்கு அப்புறம் கேக்குறதே வேலையா போச்சு. காசு அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நீயே வச்சுக்கோ. கிடைக்கும் அன்றே மம்பா வென் இட் ரெயின்ஸ்.